நம்மை நாமே தொலைத்துவிடக்கூடிய இடமும், நம்மை நாமே புத்துருவாக்கிக் கொள்கிற இடமும், நமக்கே நம்மை உணர்த்தி நம்மை மாற்றிவிடக்கூடிய வல்லமைகள் நிறைந்தவைகள் புத்தகங்களே. மனிதனின் வாழ்க்கை பயணத்தில் வெற்றிக்கான பாதைகளாகவும் படிக்கட்டுகளாகவும் அமைவது நல்ல புத்தகங்களே. எழுத்துக்கள் தான் பக்கமெல்லாம் நிறைந்திருந்தாலும் ஈர்ப்பு குறையாமல் நம்மை படிக்க தூண்டுவது சில புத்தகங்கள் மட்டுமே. அப்படிப்பட்ட 10 புத்தகங்களின் பட்டியல்கள் இதோ. முதல் புத்தகம் பொன்னியின் செல்வன். அமரர் கல்கி எழுதிய புகழ்பெற்ற தமிழ் வரலாற்று புதினம். 1950 முதல் 1955 வரை கல்கி வார இதழில் தொடர்கதையாக வெளியிடப்பட்டது. பொன்னியின் செல்வன் பெற்ற மக்கள் ஆதரவு காரணமாக தொடர்ந்து பல்வேறு காலகட்டங்களில் இதே புதினத்தை கல்கி இதழ் தொடராக வெளியிட்டது. மேலும் தனி நூலாகவும் வெளியிடப்பட்டு பல பதிப்புகளை கண்டுள்ளது இப்புத்தகம். கிபி 10ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் இருந்த சோழ பேரரசை அடிப்படையாக கொண்டு இந்த வரலாற்று புதினம் எழுதப்பட்டிருக்கிறது. சோழர்களின் ஆட்சியை பற்றி பல வரலாற்று நூல்கள் எடுத்துரைத்தாலும் பொன்னியின் செல்வனில் இருந்தே பெரும்பாலான தமிழர்கள் கற்றிருக்கிறார்கள். இரண்டாவது புத்தகம் புயலிலே ஒரு தோணி. தமிழில் இதுவரை எந்த நாவலாசிரியரும் தொட்டிராத சிகரத்தினை தனக்கான புதிய மொழியின் வழியே ப சிங்காரம் தொட்டுள்ளது தனித்துவமானது. புயலிலே ஒரு தோணி நாவல் தலைப்பிற்கேற்ப கதையாடலில் அங்கும் இங்கும் இடைவிடாது அலைபாய்ந்து கொண்டிருக்கிறது. சிம்பனி இசைக்கோர்வை போல நாவலின் கதைப்போக்கில் பல்வேறு கதைக்கருக்கள் தோன்றி வளர்ந்து மறைந்து மீண்டும் தோன்றிக்கொண்டே இருக்கின்றன. அவை வாசகனை வெவ்வேறு தலங்களில் இழுத்துச் செல்கின்றன. மூன்றாவது புத்தகம் ஒரு புளிய மரத்தின் கதை. சுந்தர ராமசாமி அவர்கள் எழுதிய ஒரு புளிய மரத்தின் கதை ஒரு நவீன செவ்வியல் புனைவாக நிலை பெற்றுவிட்டது. 1966 முதல் பதிப்பு வெளிவந்தது. மலையாளத்தில், இந்தியில், ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. 2000ஆம் ஆண்டு தமிழிலிருந்து நேரடியாக ஹீப்ருவில் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு புளிய மரத்தின் கதை குறுகிய காலகட்டத்தில் 2 பதிப்புகளை கண்டதும் அம்மொழிக்கு சென்ற முதல் இந்திய மொழி நூல் என்ற பெருமையை பெறுகிறது. தற்போது ஜெர்மனியிலும் மொழிபெயர்க்கப்பட்டு வருகிறது. நான்காவது புத்தகம் கோபல்ல கிராமம். கோபல்ல கிராமம் கி ராஜநாராயணன் அவர்கள் எழுதியது. கதை மாந்தர்களில் ஒருவர் நூலுக்குள் இருந்து வெளியேறி கோபல்ல கிராமத்தை வாசிக்க நேர்ந்தால் இந்த நூலின் ஒரு வரியும் ஒரு அம்சமும் அவருக்கு புரியாமல் போகாது. கிராமிய மொழி நடையும் இடையிடையே புரியாத கிராமிய சொற்களும் பயன்படுத்தி இருந்தால் கூட கதையின் சுவாரஸ்யம் காரணமாக எந்த இடத்திலும் சலிப்பு தட்டவில்லை. ஐந்தாவது புத்தகம் கடல்புறா. கடல்புறா எழுத்தாளர் சாண்டல்யன் அவர்களால் எழுதப்பட்ட ஒரு வரலாற்று புதினம். விசய நாட்டிலிருந்து சோழர் உதவி தேடி வரும் இளவரசருக்கும் அவரது மகளுக்கும் சோழ இளவரசனான அனபாயரும் அவரது படைத்தலைவர் கருணாகர பல்லவனும் அவர்களுக்கு உதவுவது கதையின் ஒரு பகுதியாகும். ஆறாவது புத்தகம் மோகமுல். மனிதனின் பலத்தையும் பலவீனத்தையும் துருவி ஆராய்ந்து எழுதப்பட்டுள்ள புத்தகம் மோகமுல். ஏழாவது புத்தகம் ஜே சில குறிப்புகள். ஜே சில குறிப்புகள் சுந்தர ராமசாமி அவர்களின் புதினம். மலையாள கலாச்சாரத்தின் பின்னணியில் தமிழ் கலாச்சாரம், தமிழ் வாழ்வின் சாரம் சார்ந்த விமர்சனத்தை முன்வைக்கும் நாவல். எட்டாவது புத்தகம் சிவகாமியின் சபதம். அமரர் கல்கி எழுதிய அற்புதமான வரலாற்று புதினம் இப்புத்தகம். பல்லவ சாம்ராஜ்யத்தை நம் கண்ணுக்கு முன்னே நிறுத்தும் அதி அற்புதமான காவியம். காஞ்சியில் ஏற்பட்ட போர்ச்சூழலையும் அதன் தொடர்ச்சியாக சாளுக்கிய நாட்டின் தலைநகர் வாதாபியின் மீது பல்லவர் போர் தொடுத்ததை பற்றியது இப்புத்தகம். ஒன்பதாவது புத்தகம் அலை ஓசை. சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் சுதந்திரத்துடன் வந்த பிரிவினையின் போது பொதுமக்களின் மனநிலை குறித்து எழுதப்பட்ட நாவல். சாகித்ய அகாடமி விருது பெற்றது. பத்தாவது புத்தகம் உடையார். பாலகுமாரனின் உடையார் புதினம். ராஜராஜ சோழன் ஆட்சி செய்த விதம், குறிப்பாக தஞ்சை பெரிய கோயில் கட்ட எடுத்துக்கொண்ட முயற்சிகள் மற்றும் கட்டப்பட்ட விதம் ஆகியவற்றை கதைக்களமாக கொண்டுள்ளது. இது 6 பாகங்களை கொண்டது. இப்பத்து புத்தகங்களும் தமிழ் இலக்கியத்திற்கு மேலும் பெருமை சேர்ப்பவைகள். இதுவரை நீங்கள் வாசித்ததிலேயே உங்கள் வாழ்க்கையை பாதித்த சிறந்த புத்தகம் எது, எவ்வாறு என்பதை கமெண்டில் பதிவிடுங்கள். நன்றி.